எதுக்கும் இல்ல எங்க எல்லாரையும் வர சொன்ன. அம்மா ஏதோ புதுசா கேம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, அது என்ன கேம் நீலா? அக்கா இன்னைக்கு நான் கண்டுபிடிச்ச கேமோட பேரு ஃப்ரெண்ட் அண்ட் எனிமி கேம். என்னது ஃப்ரெண்ட் அண்ட் எனிமி கேமா? நீலா இந்த மாதிரி கேம நான் இப்பதான் பா கேள்விப்படுறேன். ஏ நீலா இந்த கேம் விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு பா, சீக்கிரம் இந்த கேமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணப்பா, எல்லாரும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிடலாம். அக்கா கேமை பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ற, எல்லாரும் தெளிவா கேட்டுக்கோங்க. இங்க ஃப்ரெண்ட் அண்ட் எனிமி போர்டு இருக்குல்ல, இந்த ரெண்டு போர்டுலயே ஒவ்வொருத்தர் வந்து நின்னுக்கணும். அவங்க ரெண்டு பேரும் கையில ஒவ்வொரு கிஃப்ட் வச்சிருப்பாங்க, அதுல ஒண்ணு வந்து பாசிட்டிவ் கிஃப்டா இருக்கும், இன்னொன்னு வந்து நெகட்டிவ் கிஃப்டா இருக்கும். கேம் விளையாடணும் ஆசைப்படுறவங்க முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு அவங்களுக்கு ஃப்ரெண்ட் வேணுமா எனிமி வேணுமான்னு சூஸ் பண்ணணும். அவங்க சூஸ் பண்றவங்க கையில என்ன கிஃப்ட் இருக்கோ அந்த கிஃப்ட் அவங்க எடுத்துக்கலாம். கா இஃப் சப்போஸ் கேம்ல வந்து ஃப்ரெண்ட் கையில சாக்லேட் இருந்து எனிமி கையில பச்சை மிளகாய் இருந்ததுன்னா முன்னாடி நிக்கிறவங்க ஒன்னு ஃப்ரெண்ட் சூஸ் பண்ணும், இல்லனா எனிமி சூஸ் பண்ணும். ஒருவேளை ஃப்ரெண்ட்ன்னு சொல்லிட்டாங்கன்னா ஃப்ரெண்ட் கையில இருக்கிற சாக்லேட் அவங்க எடுத்துக்கலாம், இல்ல ஒருவேளை எனிமின்னு சொல்லிட்டாங்கன்னா எனிமி கையில இருக்கிற பச்சை மிளகாய் அவங்க இங்கே இருந்து சாப்பிடணும். கா இதுதான் கா கேமோட ரூல்ஸ். ஆனா ஃப்ரெண்ட் கையில தான் எல்லா வாட்டியும் பாசிட்டிவ் கிஃப்ட் இருக்கும்னு சொல்ல முடியாது. சப்போஸ் ஃப்ரெண்ட் கையில பச்சை மிளகாய் இருக்கலாம், எனிமி கையில சாக்லேட்டும் இருக்கலாம். இந்த மாதிரி கேம் விளையாடும் போது ஒரு குட் கிஃப்ட் வரும், இன்னொன்னு வந்து பேட் கிஃப்ட் வரும். இதுல எந்த கிஃப்ட் வந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். கா இதுதான் கா கேம். என்னக்கா விளையாட ஆரம்பிக்கலாமா? ஏனில்ல இந்த மாதிரி கேம்ல நீ என்ன ரூம் போட்டு யோசிப்பியா? எனக்கு மட்டும் இல்ல, இங்க எல்லாருக்குமே அவங்க ரெண்டு பேரும் எனிமி மாதிரி தான். இதுல யார சூஸ் பண்ணலாம்? கடவுளே அபி என்னதான் சொல்லணும், என்ன சொல்லிட்டு இந்த பச்சை மிளகாய அவளை நான் சாப்பிட வச்சிடணும். என்ன சொல்லலாம்? சரி பேசாம ஃப்ரெண்டுனே சொல்லிடுவோம், ஃப்ரெண்டு கையில என்ன கிஃப்ட் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்போம். நிலா நான் ஃப்ரெண்டை செலக்ட் பண்றேன். நிலா ஃப்ரெண்டு மல்லி கையில என்ன கிஃப்ட் இருக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன். நிலா ஏ அபி சூப்பர் சூப்பர் தப்பிச்சுட்டு அபி. சரி திரும்பி என்னென்ன கிஃப்ட் இருக்குன்னு பாக்கலாம். என்ன ரெண்டுமே பாசிட்டிவ் கிஃப்டா? ஒழுங்கா ஒரு கிஃப்ட் நெகட்டிவ் கிஃப்ட் வைங்க, என்ன இப்படி எல்லாம் போங்காட்டாடுறீங்க?
கிட்கேட்னா ரொம்ப பிடிக்கும்ப்பா. அவளுக்காக தான் பா எடுத்துட்டு வந்தேன். அதெல்லாம் கிடையாது, நீங்க நல்லா ஏமாத்துறீங்கக்கா. இந்த ரவுண்ட் நான் என்ன சொல்றேனோ அதான் நீங்க எடுத்துட்டு வரணும் சொல்லிட்டேன். ஏய் வெச்சிட்டீங்களாப்பா, நான் சொல்லலாமா? சரி, நானே ஃப்ரெண்ட் வேணுமா இனிமே வேணுமான்னு சொல்றேன். அள்ளி கிட்கேட் எடுத்துட்டு வந்து வைக்கும்போது நிலா அவகிட்ட சண்டை போட்டா. பச்சை மிளகாய் எடுத்துட்டு வந்து வைக்க வேண்டியது தானேன்னு அவங்க ரெண்டு பேரும் பேசினது எனக்கு இங்க நல்லா கேட்டுது. அதனால மல்லிகையில கண்டிப்பா பச்சை மிளகாய் தான் இருக்கும். அதனால நம்ம மல்லிய சூஸ் பண்ண வேணாம், ஃப்ரெண்ட் நம்மளுக்கு வேண்டாம், நம்ம எனிமியே சூஸ் பண்ணுவோம். சரிப்பா, நான் எனிமியை செலக்ட் பண்றேன், தன்சிகாவை செலக்ட் பண்றேன். தன்சிகாக்கு என்ன கிஃப்ட் இருக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன். ஐயோ லில்லி, போச்சு போ, நீ என்ன சொல்லிருக்க வேண்டியது தானே, எதுக்காக தன்சிகாவை சொன்ன? கொஞ்சம் அப்படி திரும்பி பாரு என்ன இருக்குதுன்னு. என்ன இருக்கும்? உங்களை மாதிரி நாங்களாம் நேர்மையா விளையாடுறவங்க. நீ எங்க கிட்டே சொல்றியா போங்காட்டா ஆடுறோன்னு?